கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி எப்பவும் ஃபேஸ் பண்ணுற அதிக பிரச்சனையை மறுபடியும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது அவங்களுடைய லோவர் ஆர்டர் அண்ட் பவுலிங் யூனிட் வீக்காக தெரியுது. ஸோ முதல் ரெண்டு மேட்சஸ் தெரியல, ஃபர்ஸ்ட் மேட்சஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பேட்டிங்கில் மேக்கப் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ பேட்டிங்லேயும் லைட்டாக மிடில் ஆர்டர் சொதப்பறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் யூனிட் சுத்தமாக மோசம். இந்த ரெண்டையும் மாற்றி அமைக்க முடியுமா, யார் யார் உள்ளே வரணும், ஆர்சிபியோட லெவனை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோவில் போலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல அவங்களுடைய லோவர் ஆர்டர் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணம் விராட் கோலி, ஸோ மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன் இவங்க மூணு பேரும் ஏர்லி அவுட் ஆகும்போது இன்க்ளூட் நம்மளோட ஃபேப் டூ ப்ளஸையும் சேர்த்திக்கலாம். இவங்க யாருமே பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா டிகேக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ கிளிக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தான் நடக்கும் ஆர்சிபியிலங்கிற மாதிரி அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வகையில் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் ஸோ பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். ரஜத் பட்டிதருக்கு மூணு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ மூணுமே சிறப்பாக வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் லோம்ரோர் செம ஃபார்ம்ல இருக்காரு, அண்ட் அனுஜ் ராவத்தும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் டாப் ஆர்டர்ல அனுப்பும் போது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் தான். ஸோ மற்றபடி விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஃபேப் டூ ப்ளஸ் எப்பவும் போல ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் சொதப்பினாலும் அதுக்கப்புறம் மெயினான சில போட்டிகளை ஃபார்முக்கு வந்துடுவாரு. ஸோ அதை தொடர்ந்து கேமரூன் கிரீன் இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பவுலிங் செமையா போறாரு, அந்த ஸ்லோ ரன் நல்லா பண்றாங்கன்னு சொன்னோம். ஸோ குறிப்பா கேகேஆர் கூட அந்த ஒரு மேட்ச் லாஸ் பண்ணதுக்கு காரணம் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த அல்சாரி ஜோசப் தான். சில பேர் சொல்லலாம் இன்டர்நேஷனல் ஆடுறாங்க அப்படின்னாலே பெட்டரான பிளேயரா தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் ஐபிஎல் உடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வேற, ரெட் பால் கிரிக்கெட் அப்படிங்கிறது வேற. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறது வேற. ஸோ நீங்க மெசூர் ஸ்டாக் எடுத்துக்கங்க, இந்தியாவில் அவர் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஆனா இந்த ஃபார்மேட்ல திணறாரு. வெறும் ரெண்டு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா 50 ரன்னுக்கு மேல கொடுத்து வச்சிருக்காரு. அவருடைய பிரைஸ் டாக் பார்த்தோம் அப்படின்னா 24 கோடி. 24 கோடிக்கு எந்த விதத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒருத்தே கிடையாது, துஷார் தேஷ்பாண்டேவே பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா 50 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா இதே பவுலர் தான் வேர்ல்ட் கப் இயர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறது வேற. பிகாஸ் நீங்க எப்ப வேணாலும் அதுல கேம் குள்ள வரலாம், ஆனா T20 பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரது ரொம்ப 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 கஷ்டம். சோ இந்த ஃபார்மேட்ல ஏகப்பட்ட பவுலர்ஸ் வந்துட்டு திணறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 17 வயசு பையன் மகாப்பா எல்லாருக்குமே தெரியும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்ல ஆடிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த பையனை ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்து அப்படின்னா பிரிச்சு வீசிட்டாங்க எஸ்ஆர்எஸ். அந்த மேட்ச்ல எல்லாருமே ரன் கொடுத்திருந்தாலும் அந்த பையனுக்கு கான்பிடன்ஸ் போயிருக்கும், பிகாஸ் இந்த லீகோட ப்ரெஷர் என்ன அப்படிங்கறது அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்க கட் பண்ணி கார்சியை பார்த்தாலும் அவரும் அதிக ரன் போறாரு. ஸோ இந்த மாதிரி பெட்டரா வெளியில பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அல்சாரி ஜோசப்போ அடி வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 2 ஓவரோ 3 ஓவர் தான் போட்டாரு, 30 ரன் கொடுத்தாரு. அடுத்த மேட்ச்ல 40 ரன் 3 ஓவர் போட்டு ஸோ இந்த மேட்ச்லயும் 3 ஓவர் 4 ஓவர் போறதுக்கு முன்னாடியே 40 அபவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அல்ஜாரிய ஜோசப்பை பெஞ்ச் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்டவே ரீஸ்டாப்லயோ ஃபெர்குசனையோ உள்ள கொண்டு வந்தாகணும். ஸோ ஆர்சிபி கிட்ட இருந்து இதைத்தான் ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல்ஜாரி ஜோசப் ரெட் பால் கிரிக்கெட்லேயே ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ ஃபார்மேட் இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு. T20 நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்காரு. ஸோ இந்தியாவில் எல்லாருமே பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீகுடைய ப்ரெஷர் அவருக்கு இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவர் கரெக்டாக ஃபார்மில் இல்லை. ஸோ எதனால ஆர்சிபி பேக் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ப்ரைஸ் டாக் இவ்வளோ கூடி கொடுத்து எடுத்துட்டுமே விளையாட வச்சாகணுமா, இல்லை மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல. அதனால தான் ஸ்டேட்டவே அல்சாரி ஜோசப்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ போன மேட்ச்ல ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க கண்டிப்பாக ஃபெர்குசன் உள்ள வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரல.
ஸோ கண்டிப்பாக அடுத்த மேட்ச் ஃபோகுசன் உள்ள வந்தே ஆகணும், பிகாஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு ரீஸ்டாப்லி. அது மட்டும் இல்லாமல் அல்சாரி ஜோசப்பை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இருக்கு. ஸோ என்னதான் சின்னசாமி கிரவுண்ட் வந்துட்டு ஃபாஸ்ட் பால் லைட்டாக டச் பண்ணாலே வந்துட்டு போயிடும் அப்படின்னா கூட அவருக்கு அக்யூரட்டாக யாக்கர் பிளேஸ் பண்ண தெரியும். அது மட்டும் இல்லாமல் வைடி யாக்கர் வந்துட்டு பர்ஃபெக்டாக பிளேஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால கண்டிப்பாக ஃபோகுசனை உள்ளே கொண்டு வரதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்கமிங் மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்கள் குவாலிஃபை ஆகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இல்லைன்னா ஹோம் கிரவுண்டில் இந்த மாதிரி தான் அகைன் லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் போன மேட்ச்ல நடந்த பிரச்சனை. போன மேட்ச்ல ஸ்லோவர் பால் ஒர்க் அவுட் பண்ணல அண்ட் பவுலிங் சரியாக இல்லை, இது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி அகைன் ஒரு டேஞ்சரஸ் டீமாக இருக்கும் அப்படிங்கிறதால மாற்றமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதாலத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.